அந்த செய்துங்கநல்லூர் பார்வதி அம்மா தலைமையில் பார்ப்போம். வெளியூருக்காரங்க உங்க ஊர்ல வந்து அடிக்கிறாங்க, உங்களுக்கு கோபம் வரல? இப்ப கோபத்துல இங்க அவ்வளவு எந்திரிக்கணுமே, எந்திரிச்சு ஒரு பத்து பேர் உடனே கும்மி அடிக்கணுமே. எங்க இருக்கு பாப்பா? என்ன அவ்வளவு தில்லு இருக்கா? என்ன இருக்குடா? ஆனா இந்த கூட்டத்துல சேரப்படாது, நீங்க தனியா கூட்டணி வச்சுக்கணும். பாத்ரூம் பாத்ரூம் பாத்ரூம். என் தம்பி ஆனந்த் இப்ப திருக்கி திருக்கி எடுப்பானே. பாப்பா பாப்பா பாப்பா, ஒரு பத்து பேர் எந்திரிக்க பாப்போம். தம்பி தம்பி கேட்டா இல்ல இல்ல தம்பி, பாப்பமே 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 அதானே. தம்பிக்கு வேகம் வந்தாச்சு. ஒரு பத்து பேர் அதுல ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுங்க ஐயா, வேண்ட ஐயா. அதுல ஒரு இருக்கிறவங்க கொஞ்சம் இடமாத்தி அதுல ஒரு கும்மி கும்பிக்கு. இது வேற அதை கொடுங்க, அந்த செக்ஷன் அங்க பேருக்கு அதுல பிடிங்க. அங்க ரெடி ஆயாச்சு, இனி அடிதான். சும்மாவா தலைவாய் போறன்னா சும்மாவா, வீர நிறைஞ்ச மண்ணாச்சே அதுதானே. என் தங்கச்சி மாதிரி துணி வேற எங்காச்சு அடிங்க மக்கா, இழுக்காத தூக்கம் தானே. அதானே, இனி அடி பாப்போம். தன்னன்னாதீனம் தன்னானே தான தந்தன தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தான தான தந்தன தன்னானே. பஞ்சா
பஞ்சபூதங்களும் உள்ளடக்கி யுக அஞ்சு குணங்களும் தான் அடக்க பஞ்சபூதங்களும் உள்ளடக்கி யுக அஞ்சு குணங்களும் தான் அடக்க அஞ்சு தல நாகம் கூட பீடிக்க எவ்வளவு வருவத பாருங்கம்மா ஒரு முகமாய் இருக்க கொண்ட கருத்து புரிய நான் இருக்க கருட வாகன ஊர்வலம் அமைய கருத்த மாறத பாருங்கம்மா செவகன் போல வந்த அந்த வீரகனும் அந்த தோழினிலே தோழனும் செவகன் போல வந்த அந்த வீரகனும் அந்த தோழினிலே மாசமோடும் திக்கி வாரணமா அந்த கண்கொள்ள கட்சிய காணுங்கம்மா மாசமோடும் திக்கி வாரணமா அந்த கண்கொள்ள கட்சிய காணுங்கம்மா சும்மா சொல்லப்படுற தளவாய்ப்புறம் தளவாய்ப்புறம் தான். இனி உட்காருங்களே, அப்படியே உட்காருங்களே, கொஞ்சம் உட்காருங்களே, உட்கார்ந்தா நல்லா இருக்கும். அப்படியே உட்கார்ந்து சாமி ஆடும்போது யார் ஆடுகா எங்க பிடிக்கிறதுன்னு தெரியல, அதனால அப்படியே இருந்துகிட்டு இருந்தா யாராவது இருந்தா தப்புன்னு பிடிச்சுக்கலாம். அப்போ இந்த உலகம் நம்மை சிருஷ்டித்தது அந்த ஏழு கன்னிமார்களை பெற்று போட்ட ஆம்பளை பிள்ளைகள் அந்த சான்றோர்களை சிவன் பிரம்மா விஷ்ணு முப்பொருளும் பெயர் சொல்லி அவர்களுக்கு பெயர் வைத்து அழைத்தார்கள். அந்த பெயர் சூடி மக்களை மத்ராகாளி கையிலே கொடுத்து அந்த அன்னையானவள் வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு ஞானத்தை ஊட்டினாள். வியாபார நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தால் பக்குவ வயது வந்தது முருகனுடைய ஏழு பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து இந்த பூவுரை பிள்ளைகள் பெற்று பெருகி வாழ்ந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இதோ இந்த தளவாய்புரம் இந்த அழகான அரங்கத்துக்குள் இருக்கிறீர்களே நீங்கள் தான். உங்களைத்தான் நாராயணன் பெற்றெடுத்தான். அப்போ நம்ம அப்ப நாராயணே அம்மை ஏழு கன்னிமார்கள் பால் கொடுத்தது தேவேந்திரனுடைய காராம்பசு பேர் வைத்தது சிவம் பிரம்மா விஷ்ணு 33 கோடி தேவர்கள் உங்களை வளர்த்து ஆளாக்கியவள் பத்திரமா காளி அம்மை. இவ்வளவு சிறப்பு உள்ள புள்ள நீ எவனோ சொன்னான்னு மதம் மாறி போறியே, சரிதானா? நியாயமா?
நீ குடுக்குற காசுக்கு நான் வந்து பாடிட்டு போனா பிரச்சனை இல்ல நான் பாடிக்கலாம் ஆனா நான் அது இல்ல பாட்டுக்காக வந்தவன் இல்ல ஆமா பாலூர்ல கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்பாகவே 50,000 ரூபாய் வாங்கி இசை நிகழ்ச்சி நடத்தியவன் அடியவன் 8 வருஷத்துக்கு முன்னால கிராமிய பாட்டு சினிமா பாட்டு ஆடிக்கிட்டு கிடந்தவன் தான் ஒரே நாள் பொன்னா குடில வண்டியோட தூக்கி மறைச்சு போட்டு மண்டையை கிரிப்பிட்டாரு அப்படியே படுத்து கிடக்க ரஸ்கல் உனக்கு என்ன பாடக்கு வாய்ந்தா நீ காசு காமிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் சத்தம் போட்டார் அன்பா 8 வருஷத்துக்கு முன்னால 50,000 வாங்கி வீடியோ பட முதல்ல நான் அடிச்சவன் இவர் தான் சொல்ல மாட்ட வேஷத்துல வருவார் இப்படி எல்லாம் நடத்தின நான் தான் அனைத்தையும் ஒதுக்கி விட்டு ஐயா எனக்கு உயிர் உடுத்தாரே சென்னையில் கிடந்த என்னை கோமாவிலே தள்ளப்படுத்தப்பட்ட என்னை மருந்தால் குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்ட என்னை சுவாமி தோப்பு ஐயாவுடைய மண்ணும் தண்ணீர் மகத்துவம் கொடுத்து என்னை காப்பாற்றியது அந்த இறைவனை மறந்து நான் ஏதேதோ பாடினேன் என்பதற்காக எத்தனையோ தண்டனைகள் எனக்கு உண்டு அதன் பிறகு இப்பொழுது ஐயா ஐயா என்று அகிலமெல்லாம் பாடினேன் இந்த உலகம் முழுக்க ஐயாவுடைய ஆன்மீக போர்களை பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது மக்களே இன்று உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு காலத்துல நாம இப்படி கச்சேரி எல்லாம் கேட்க மாட்டோம் ஏதாவது குத்துப்பாட்டு கேட்போம் ஏதாவது கனியா பாட்டு கேட்போம் அதோட முடிஞ்சுப்போம் ஆனா இன்றைக்கு ஒரு பண்டாரப்பைய பாடுறதை கேட்பதற்கு 1,000,000 மக்கள் குடிமையிருக்கிறீர்கள் என்றால் அதுவே ஐயா தந்த ஒரு பெரிய சிறப்பு தானே இந்த சிறப்பு அவன் கொடுத்த உயிர் அவனுக்கு அர்ப்பணிக்கிற நிலை அந்த நிலையில் தான் இன்று வையகம் முழுக்க ஐயா வைகுண்டசாமி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என் அன்பு மக்களே உலகை உணர்ந்தவர்கள் நீங்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் நீங்கள் அந்த சிறப்புக்குரிய நீங்கள் எல்லோத்தையும் அறிந்து கொண்டு பாட வேண்டும் எல்லோத்தையும் அறிந்து செய்யணும் அதுக்குள்ளதான் நான் செய்யறேன் அதனாலதான் சொன்னேன் வெறிய தெரியல ஓ மூக்க சொறையதுக்கு எவங்கிட்டீங்க கண்டா அடுத்த மூக்க சொறைய போ அதனால நம்ம மதத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கோ அடுத்தவங்கிட்ட போக வேண்டாம் அந்த அற்புதம் நிறைந்த ஆண்டு வந்தார் வைகுண்ட சுவாமி ஏன் வந்தார் இப்படி மாகாளி வளர்த்த பிள்ளைகளை சாதியை சொல்லி பிரித்து வைத்து ஏ கொடுமைப்படுத்தினானே பனை கெட்டு அடிச்சான் பதநீர் கெட்டு அடிச்சான்னு பாடுனே இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தீங்களே அது யார்பட்ட பாடு நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பாடு இவர்களை காப்பாற்றுவதற்காகவே அந்த நாராயண பரம்பொருள் இந்த வையகத்துக்கு வர வேண்டும் என்று 1008 மாசியிலே அலைகடல் உள்ளே ஆய்யா வைகுண்ட சுவாமியாக அவதாரம் எடுக்கிறார் ஆதி நாராயணன் இந்த உலகத்துக்கு வருவதற்காக கடலுக்குள்ளே ஒரு சிறப்பை செய்தார் அவர் யார் சாமியம்மா அடிபணிவோம் உடன் வாருங்கம்மா அகிலே திரட்டினை தந்தாரம்மா அவர்தான் வைகுண்ட சாமியம்மா குலசாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுந்தரம்மா
பதி தெய்வம் அம்மா மூந்து தவ ஜோதி அம்மா கட்டகலி வேறறக்கும் கீர்த்தியுள்ள சாமி அம்மா வட்டமரம்பால் சுரக்க வைத்தாரம்மா அருள் தருவார் நம்ம சாமி அம்மா அடிபணிவோம் உடன் வாருங்கம்மா வந்தாரம்மா கருணையில் கலியனை வென்றாரம்மா காரண வைகுண்ட சாமியம்மா காத்திடுவார் இந்து நம்மையம்மா பதியினில் அமர்ந்திடும் சாமியம்மா பரிவுடன் காற்றிடும் தெய்வமம்மா நம்ம குல சாமியம்மா நல்ல குரு நாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம்மா காரண வைகுண்டரம்மா மந்திரமும் மரணமும் வந்தாரம்மா மாயவினை பேய்களையே கொண்டாரம்மா ஏ சந்திரனும் சூரியனும் அவதானம்மா சிவச்சந்திரனின் வாழ்வையவர் தந்தாரம்மா வருவாய் பதியு தருவா திருநாமம் மறவாய் வைகுண்டம் மனதாக்கினம் என்று அன்பால் அணைத்திடுவா என்றும் அருளால் காத்திடுவா வளமைப்பா நம்மளையா நல்ல வரம் கொடுத்து காப்பாரையா அவர்தான் வைகுண்ட சாமி அம்மா அடிபணிவோம் உடன் மாறுங்கம்மா அவர்தான் கலியுக சாமி அம்மா அடிபணிவோம் உடன் வாருங்கம்மா ஏ நம்ம குல சாமி அம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா அருள் தருவா நம்ம சாமி அம்மா அடிபணிவோம் உடன் வாருங்கம்மா அவர்தான் திரட்டினை தந்தாரம்மா அவர்தான் வைகுண்ட சாமி அம்மா ஏ நம்ம குல சாமி அம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா நல்ல கைதட்டுங்கம்மாக்கா சோறு போட இந்த ராத்திரி இந்த நேரத்தில் இப்படி ஆங்காரமாக பேசி பாடுற ஒரு பாக்கியத்தை ஐயா எனக்கு கொடுத்துருக்கிறார் அதை கேட்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஐயா சொன்னாரே மலடியும் இக்கதையை மாவிருப்பத்தோடு இழகி நல்ல மலந்தோனை நாடி தங்கே கோலமாயில் நானை பார்வதியான் ஈஸ்வரன் அதன் நானை நானை மதலை உடனே கிடைக்கும் இந்த வையகத்துக்குள்ளே ஐயா அற்புதங்களை நிகழ்த்த வந்த ஆண்டவன் அல்லவா அந்த ஆதி நாராயணன் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் நம்மை பாடாபடுத்தினானே இவ்வளவு சிறப்போடு பிறந்த பிள்ளைகளை கலிநீச பாவிகள் பொடித்து போட்டு அடிச்சானே சாவிலை பிரிச்சு வச்சாந்தானே இந்த நிலைக்குள்ள காப்பாத்திரக்கு யாரும் இல்லையே இல்லையே மக்களுக்குள்ள சண்டை நடந்தா மன்னங்கிட்ட முறையிடலாம் மன்னனே இந்த கொடுமை செய்தா யாருகிட்ட முறையிட முடியும் ஆண்டவங்கிட்ட தானே அழுது புலம்பிய நேரத்திலே ஆயிரத்தெட்டு மாசியிலே அலைகளுக்குள்ளே அங்காரமாக ஓங்காரமாக சச்சித்தந்த ஆனந்த வடிவமாக அன்னை மகாலட்சுமி மகரமாக இருக்கிற அப்ப நாராயணன் அக்னியாக இருக்கிற ஒரு மூன்று நாளைக்கு இந்த உலகமே மயங்கி அதனாலதான் இன்னும் ஐயா பிறந்த தேதியில எல்லோருக்கும் குழப்பம் என்ன குழப்பம் இருபதுல பிறந்தாரா பத்தொன்பதுல பிறந்தாரான்னு கேட்டீங்களா பாரு நீங்க உண்மையிலே அவன் அவன் வழிய வளர்க்கறையில் போயிட்டு இருக்கான் நம்ம ஆள் இன்னும் பிறந்ததுலயே தான் சண்டை போட்டு இருக்கிறான் கண்டிப்பா அவர் என்னைக்கு பிறந்தா என்னடா சாமி நல்ல சாமி அந்த வரலாறு உலகத்துக்கு சொல்லி எல்லாரையும் கும்பிட வைக்க வேண்டியதானே இல்ல மற்ற மதங்கள் எல்லாம் இத்தனை சாமி இத்தனாம் தேதி தான் பிறந்தாங்க இருக்கு வரலாற்றுல சான்று இருக்குதா ஒரு சான்றும் இல்லை கிடையாது ஆமா இத்தனாம் தேதி பிறந்தாரு கிடையாது இத்தனாம் தேதி இறந்தாரு சான்று கிடையாது ஒண்ணுமே இல்ல ஆனா அவங்களும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பா ஆனா அகிலத்திற்கு சொல்லுகிறதே இதை உணர வேண்டாமா மக்களே ஏதோ கூட்டத்தை கூட்டி உங்கள்ட்ட கைதட்டு வாங்குறதுக்காக நான் பாடவில்லை என் உயிர் இந்த நாமத்தை பாடுகிற வரை தான் நிலைத்து நிற்கும் இது ஐயா போட்ட சத்தம் அதனாலதான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னைக்கு பாடுறது நடத்தினோ அதெல்லாம் அவர் கூட்டிட்டு போயிடுறாரு வாடா இனி நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லை
அதனாலதான் இது கடிவாளம் போட்ட குதிரை. இது சில நேரம் இழுக்கும் போது நமக்கு வலிக்கத்தான் இருக்கும். ஆனாலும் இந்த குதிரையில் பயணம் செய்து கொண்டிருப்பது உலகளந்த நாதன் அல்லவா? அதற்காக சந்தோஷமாக சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த சுமையை உங்களிடம் வந்து நான் இன்னைக்கு தெரிவிக்கணும். இன்னைக்கு அப்ப இந்த குதிரை இன்னைக்கு இங்க ஓட விட்டுருக்கான். நீங்க அதனால எவ்வளவு சவாரி செய்யணும் செஞ்சுக்கணும். மக்களே நல்லதை கேட்டுக்குங்க. ஐயாவை நம்பி பிடித்திடுங்கோ சிவ சிவ நம்பி பிடிச்சவனுக்கு நல்லருளை தருவதற்கு ஆயிரம் தட்டும் ஆசையிலே அன்னை மகாலட்சுமி மகரமாருக்கு அங்கு உதயமாகிறது. ஒரு அற்புதமான தெய்வ பிள்ளை. பிள்ளைகளுக்கு உபதேசம் சொன்னாரே பிள்ளை உபதேசம் எப்படி? நன்றி மறவாதே நான் பெரிதென்றே ஏ சட்டம் மறவாதே சன்னளவு வந்தாலும் ஏ நட்டம் காணாதே நாடாள் வாயின் மகனே பொறுமை பெரியதப்பா பெரிய தீரு மகனே ஐயா ஏ அடக்கம் பெரியதப்பா அறி உள்ள கண்மணியே கோபத்தை காட்டாதே கோளோடு இறங்காதே ஏ சாபத்தை கூறாதே தன்னாலே ஆக மாட்டோம் ஏ அவன் அவன் தேடு முதல் அவன் அவன் வைத்தாடு இனி எவனவனுக்கும் அதை இனிமலைய வேண்டாமே ஏ சத்துரு ஓடும் சங்கமுறையின் மகனே ஏ புத்திரோடும் பேசி இது கண்மணியே சாபத்தை கூறாதே தன்னாலே ஆக மாட்டோம் ஆபத்தை காத்து அகலனை தள்ளாதே ஏ காணிக்கை போடாதே காவடி தூக்காதே மாணிக்க வைகுண்டம் வல்லாதான் கண்டீரு நீ ஐயா சொன்ன உபதேசங்கள் எல்லாரும் அதுக்குள்ள நன்றி மறவாதே நான் பெரிய நன்றி எண்ணாதே ஒரு சின்ன உதவி செய்தாரு கூட அதை மறக்க கூடாது. ஆமா ஐயா சொன்னாரே திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்று 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 நன்றா? ஆமா இது என்ன புதுசு குரலா இருக்கு? அப்படி ஒண்ணு இல்லையா? அவரு சொன்னதுதான் சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்று நன்று, அதிலும் அன்றே மறப்பது நன்று. பாத்தியாளா ஐயா, அவராவது திருவள்ளுவரை கடலுக்குள்ளதான் நடத்தினாரு. இவர் கடலுக்குள்ள கமுத்தியே போட்டுட்டாரு. இருக்கு என்ன அப்படி ஏன் நன்றி மறப்பது நன்று அன்று? நான் பாடிய பாடல் பிழை உள்ளதா? ஆமா சொன்னவன் எவன்? நீர்தான். அப்படியா? ஆமா அப்பிட்டு நன்று நன்று இல்ல நன்றன்று நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சரிதான். எவன் நன்றி செய்தானோ அதை எந்த காலத்திலும் மறக்கவே கூடாது. ஐயா சொன்னாரே சொன்னாரே கேக்குறம்மா. ஒரு அஞ்சு பைசா ஒரு நாள் அஞ்சு பைசா பெருசா இருந்திருக்கும். அந்த அஞ்சு பைசா கொடுத்த உதவியை கூட சாகர வரைக்கும் எவன் மறக்கவில்லையோ அவன் தான் ஐயா. ஐம்பது பைசாக்கு உதவி செய்வது அது வரைக்கும் அஞ்சு பைசா செய்தாலும் மறக்கப்படாது. ஐம்பது பைசா செய்தால் அஞ்சு பைசா மறந்துடணும். அடப்பாவி. அப்ப இது என்னவாக்கு? இது மோசமான நிலையில் அப்படி வரக்கூடாது மக்களே. அந்த சிறப்பு ஐயா தந்தது அல்ல. நாம என்னைக்குமே நல்லதை செய்து நல்ல சிறப்போட வரணும். அந்த நிலையை நாம உணரணும். உணர்ந்தவனுக்கு தான் அப்போ நன்றி மறக்கப்படாது. காணிக்க போடாதே காவடி தூக்காதே. ஐயா சொன்ன காவடின்ன உடனே நீங்கெல்லாம் நினைக்கலாம் இந்த சாமி முருகப்பெருமான் கோயில் தூக்கிட்டு போகிற காவடியை தடுத்துட்டாரோன்னு நிறைய பேர். ஏன் ஐயா கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க புறவப்படலாம் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ இடையில கொடியே காட்டிடாதீங்க வண்டி அப்போ தான் நல்லா போகும். அப்போ காணிக்க போடாதே. எதுக்கு காணிக்க போடணும்? காணிக்க எதுக்கு போடணும்? ஆண்டவனை கும்புறதுக்கு பணம் போடணுமா? கண்டிப்பா. ஆமா இலவச தரிசனம் கட்டண தரிசனம் நம்ம நாட்டில் நம்ம சாமியை கும்பிடுறதுக்கு நம்ம பைசா கொடுத்து கும்பிடணுமா? ஏமாக்கா நல்லா சொல்லுங்க. திருப்பதி வாசே நம்ம கடவுள் நம்ம நாடு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கு. இந்த சாமியை கும்பிடுறதுக்கு நம்ம பைசா கொடுக்கணுமா? கட்டண தரிசனம் அது என்ன கட்டண தரிசனம்? இந்த கட்டணம் யாருக்கு போகுது? திருப்பதிக்கு 2.5 கோடி கிடைக்கும். நீங்களும் பெரிய உண்டியில் பார்த்தோம்னா அள்ளி போட்டுருக்கீங்க. திருப்பதி சாமி போடு போடு சாமி நிறைய தரட்டுன்னு அள்ளி போட்டுருது. அவங்க எண்ணி எண்ணி அங்கே 2.5 கோடி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2.5 கோடி திருப்பதி சாமிக்கு. திருப்பதி மலையை சுற்றி அவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆமாம் ஐஏஎஸ் படிப்பு எல்லாம் செய்து இந்து மக்களுக்கெல்லாம் இலவச கல்வின்னு மட்டும் அதை வச்சுட்டு போட்டு இந்தியாவில் உள்ள இந்துக்கள்லாம் உலக அரங்கத்தில் டாப் நம்பரில் ஒன்றில் வந்துருவாங்க. முன்னேறிடுவானே. ஏன்னா டெய்லி 2.5 கோடி கிடைக்கும். ஆமாம் ஆனால் இங்கே போகுது அதான் அரசாங்கத்துக்கு விடும். பழனியில் கிடைக்கிற லட்ச லட்சம் வருமானம்லாம் அரசாங்கத்துக்கு போகுது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறது கிறிஸ்தவனா போறாங்க? நம்ம ஆளுக்கள் தான் மாலை போட்டு 41 வருஷம் சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா அங்க ஒன்று உண்டியில் போடுறான். அவன் அங்க காலை வச்சு கூட்டி கூட்டி அழுகான். பணத்தவளம் சேர்த்து வச்சுட்டு முல்லை பெரியார உடைப்பமானு கேட்கான்.
பணம் கூடி போச்சா? இல்ல பணம் இருக்கு. ஆமா உடைப்போமா? உடைக்கலாமே. உடைப்போமா? அண்ணன் நிக்கிறேன். நிலைமை பத்தியால அப்போ இந்த பணங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு போகாம தேவசம்போடு வைத்திருக்கிறது மூலமாக இந்தியாவில் பிறந்து வளர்ந்த பூர்வீகமான இந்துக்களுக்கு இந்த பணங்களை செலவிடுமானால் உலக அரங்கிலே இந்துக்கள் உயர்வாக வருவார். அதற்கான வழிதான் இது. ஆனால் அதை அரசாங்கம் செய்யறதே இல்லை. நீங்களும் உண்டியில் போட்டுரு. அதனால நான் சொல்லுதான் நல்லா கேளுங்க. என்ன தப்பா யோசிக்காதீங்க, நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்காங்க. திருப்பதிக்கு போங்க, போங்க, சாமியை கும்பிடுங்க, கும்பிடுங்க, மொட்டைய போடுங்க, லட்டு வாங்குங்க, கண்டிப்பா. ஆனா பைசா போடாதீங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போ, போங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, விரதம் இருங்க, தேங்காய் நெய் தேங்காய் உடைங்க, உடைங்க. ஆனா பைசா போடாது, போடாத. பழனிக்கு போ, காவடிய தூக்கு, மொட்டைய போடு, ஆனா பைசா போடாத. உங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல ஓட்ட உடசலோட இருக்கிற ஆலயத்தை உன் சொந்த பணத்துல கட்டி கொடு. அந்த ஊர் உயிருள்ள வரைக்கும் உன்னை காப்பாத்தி. ஐயா உண்டையா, ஐயா உலகம் முழுக்க உன் பேச. இங்க இருக்கிற இறைவன் தானே அங்கேயே இருக்கிறான், அங்க இருக்கிறவன் தானே இங்கேயே இருக்கிறான். உண்மைதானே? அப்ப உன் ஊர் கோயில கட்டலாம் இல்லையா? இதை விட்டு போட்டு அங்க கொண்டு லட்சத்தை போடுறமே, இது சரிதானா? இது சரிதானமாக்கா? இல்ல புத்தி வேணுமா வேண்டாமா? நமக்கு ஐயா தலப்பா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி காவடிங்கிறது ரெண்டு பக்கம் தூக்கி சுமக்கிற காவடிய சொல்லல. நல்ல வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டவனுக்கு நாலு பேர் சிஞ்சா போடுவான், முருகன் கோயில் காவடியை சொல்லல. அதனாலதான் சொன்னாரு, காணிக்கை வாங்காதே காவடிகள் தூக்காதே, மாணிக்க வை உண்டோ வல்ல தான் கண்டீரினே, காணிக்க வேண்டாம் காவடி. உங்க ஐயா சொன்ன புத்தியை கேட்டுக்கோங்க. அந்த புத்தி ஒன்று ரெண்டு இல்லை, உங்களுக்கு நான் இசையோட அந்த புத்தியை சொல்றேன். எப்படி தெரியுமா? ரெடி, 1 2 3 4 5 6 7 8. உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னால. அடி எங்கே கொடைவள்ளல், அவர் ஒரு ஆட்டப்பட வைக்குமே. கண்ணுமக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணுமக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. நல்ல வாழ பதினாடு திருநாமோ தினம் பாடு, கண்ணு மக்கா ஏ ஒன்னு மக்கா, கண்ணு மக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. எல்லாம் டிஸ்கோ ஆடலாமே, டான்ஸ் சொல்லி தரலையா சினிமாவில் அப்படியா? எல்லாம் கை தட்டலாமே. ஒன்னு சொல்ல ஒண்ணு கேட்டு நீயும் வாழு, ஒற்றுமைய வாழ்ந்தா நன்மை உண்டு கேளு. வம்பு களிமாள வைகுண்டரை பாடு, அங்கும் இங்கும் ஓடி நீ வாடி போக வேண்டாம், சங்கு மணிநாதன் உன் சங்கடத்தை தீர்ப்பார். அண்டமெல்லாம் ஆளுகின்ற அண்டவனே ஐயா, துன்பம் எல்லாம் தீர்த்து வைக்கும் தூயவரே ஐயா, நல்ல வாரம் தந்திடுவார் நம்பி நீயும் வா வா. கண்ணு மக்கா ஏ ஒன்னு மக்கா, கண்ணு மக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. ஆனா
சத்து நாமம் சாற்று நின்றாமையை ஓட்டு கூட்டம் சேர்த்து வேண்டு உன் ஒற்றுமையை காட்டு தலையில் பாகை கட்டு நீ தலை நிமிந்து வாழு வைகுண்டக்கு பதறி வாழ வேண்டும் ஐயா பொய் கொண்ட யாருக்கும் புத்தி பயம் வேண்டாம் எல்லோருக்கும் அழிவு தரும் நல்ல தெய்வம் ஐயா பொல்லாக்கறி அழிக்க வந்த பூவண்டமே ஐயா எல்லோருக்கும் அள்ளித்தரும் அண்டவரே ஐயா கண்ணு மக்கா ஏ ஒன்னு மக்கா கண்ணு மக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு கண்ணு மக்கா ஒன்னு மக்கா எல்லாம் வாருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு எக்கடி எதுக்கு இதெல்லாம் சொல்றானே உற்சாகம் உங்கள் மனதிலே தெளிவு வர வேண்டும் உங்கள் மனதிலே அற்புதம் நிகழ வேண்டும் அதற்காகத்தான் சத்தமிடுகிறேன் ஆம் ஆண்டவனுடைய புகழை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் இல்லங்களிலே அற்புதங்கள் பிரவாகம் ஒடுத்து ஓடும் என்ன என்ன குறை இருந்தாலும் தீர வேண்டும் அதற்காகத்தான் ஐயா வைகுண்டர் விஞ்சை உபதேசம் செய்து அன்னை கலைவாணி அந்த அற்புதமான மகனை தாராட்டினாளாய் தாரே தரதரே தாரோ தாரே தரதரே